காலதாமத்துக்கு பொறுத்தருள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ராமரதை பொறுத்தருளுகிறாரோ இல்லையோ, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதையும் ராமர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அதற்கு ராமரின் ஒப்புதலை பிஜேபியோ நரேந்திர மோடியோ பெற முடியாது என்பது சத்தியம். எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்து மதவெறியை உசுப்பி தூண்டி கலவரத்தை உண்டாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையை அவிழ்த்து விட்டு இங்கே வந்து கட்சியை வளர்க்கலாம், அது மூலம் ஆட்சியை பிடிக்கலான்னு பிஜேபி கனவு காணுது. அந்த பருப்பு இங்கே வேகாது. பக்தின்றதும் ஒரு தனிப்பட்ட விஷயம், நாலு சவுத்துக்குள்ளே வச்சுக்கோ. தெரு கேண்டா எடுத்துகிட்டு வரீங்க இதை. அதுவும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு மதத்துக்கு சார்பாக ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்குன்னா அதை விட ஒரு கேவலம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமான காரியம் ஏதாவது நடக்க முடியுமா? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை குழி தோண்டி புதைத்த நாள் நேற்று. நாளைக்கு ஒரு வருஷம் பொத்தோ ரெண்டு வருஷம் பொத்தோ உச்சநீதிமன்றம் 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி இருக்கு மசூதி கட்டுறதுக்கு, பாபர் மசூதி கட்டுறதுக்கு. அயோத்தியிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய மசூதி எழும்பி நிற்கும். அந்த மசூதி திறப்பு நிகழ்ச்சிக்கு அன்றைக்கு பிரதமராக இருந்தால் மோடி போவாரா அல்லது பிஜேபி தலைவர்கள் போவார்களா? அவர்கள் பதில் சொல்லட்டும். இதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாதவர்கள் வேறு ஏதேதோ பேசுகிறார்கள். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார். நேற்று ராமர் கோயில் திறப்பு, இந்தியாவே வந்து கலகலப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். வரலாற்று மிக்க சாதனை நம்ம வந்து செஞ்சுருக்கோம், ராமர் வந்து நம்மளை வந்து மன்னிச்சிடுவார், ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பல விஷயங்கள் மோடி அவர்களின் உரையில் இருந்தது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் பரவலாக நிறைய விஷயங்கள் நடந்தது, குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி சொன்ன குற்றச்சாட்டுகள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள். ஒட்டுமொத்தமாக இந்த ராமர் கோவில் திறப்பு, இந்த கும்பாபிஷேகம் என்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஆளுநர் ஆர் என் ரவி செய்த விஷயங்களும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ராமர் கோயில் திறப்பு நேற்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. பிஜேபி கடந்த பல ஆண்டுகளாக 1980 கட்சி ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்த தங்களுடைய முக்கியமான 3 இலக்குகளான 370 நீக்கிறது, ராமர் கோயில் கட்டுறது, பொது சிவில் சட்டம் ஆகியவற்றில் 2 பூர்த்தி செய்துவிட்டது, சாதித்து விட்டது. ராமர் கோயில் திறப்பு அவங்களுடைய முதல் அஜெண்டாவாக இருந்தது. கரெக்டாக 31 வருஷத்துக்கு முன்னால் பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல இன்றைக்கி அந்த ராமர் கோயில் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடந்திருக்கு. இது கும்பாபிஷேகம் கிடையாது, திறப்பு விழா. கும்பாபிஷேகம்னா கோபுரம்லாம் வச்சு கட்டணம், குடமுழுக்கு. இது திறப்பு விழா நடந்திருக்கிறது. குடமுழுக்கு அப்படின்ற மாதிரி, ஆக்சுவலாக அது குடமுழுக்கு கிடையாது, கும்பாபிஷேகம் கிடையாது, திறப்பு விழா தான் இது வந்து. சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விழா. ராமர் பொறுத்தருள வேண்டும், நீண்ட நாளம் ஒரு குடிலில் இருந்தது, குடிசையில் இருந்தது, இன்றைக்கி வந்து மாளிகைக்கு வந்திருக்கார். இதற்காக காலதாமத்துக்கு பொறுத்தருள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ராமரதை பொறுத்தருளுகிறாரோ இல்லையோ, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதையும் ராமர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அதற்கு ராமரின் ஒப்புதலை பிஜேபியோ நரேந்திர மோடியோ பெற முடியாது என்பது சத்தியம். மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிற, நாட்டில் இன்று சொந்த நாட்டு மக்களே இரு ஊராக பிளந்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டமும் வெற்றிகரமாக ஒரு விழாவை நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு சிறு அசம்பாவித சம்பவம் கூட நடக்காமல் இந்த விழா நடந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியது. 2019 நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் இந்த இடத்தை இந்துக்களுக்கு வழங்கிவிட்டது. பாபர் மசூதி இடித்தது தவறு, அங்கே ஒரு மசூதி, அங்கு வேறு வழிபாட்டு தலத்தை இடித்து மசூதி கட்டினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்தை இந்துக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அதை பற்றி இனிமேல் பேச முடியாது. பாபர் மசூதி இடித்த இடத்துல தான் ராமர் கோயிலை கட்ட முடியும், வேற எங்கேயும் கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தான் எல்லா கட்சிகளும் வரவேற்றன, திமுக உட்பட அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றன. ஆக பாபர் மசூதி இடித்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்டணும், கட்ட வேண்டும், கட்ட முடியும், கட்டலாம் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை எல்லா எதிர்கட்சிகளும், காங்கிரஸ் இடதுசாரிகளை தவிர மற்றவங்க இடதுசாரிகளும் ஏற்றுக்கிட்டாங்க, மற்றவங்களாம் வெளிப்படையாகவே ஏற்றுக்கிட்டாங்க. திமுக அன்று தீர்ப்பு வெளிவந்த அன்று மாலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நாங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம்னு தான் சொன்னார். அதனால் வந்து பாபர் மசூதி இடித்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்ட முடியும் என்பது
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பதும் அந்த தீர்ப்பை திமுக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றிருக்கிறார்கள் என்பதும் உண்மை எனும்பொழுது இந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியதை, நேற்றைக்கு ராமர் கோயில் கட்டி திறந்துக்கப்பட்டதை யாரும் எதிர்க்க முடியாது. எங்கே சிக்கல் வருதுன்னா, மதசார்பற்ற நாட்டின் பிரதம மந்திரி எந்த மதத்துக்கும் சாராமல் இருக்கக்கூடியவர், வெளிப்படையாக ஒரு மதத்தை சார்ந்து அளவுக்கு அதிகமாக ஒரு மதத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது என்பதுதான் ஆபத்தானது. அதைத்தான் நாம் பேச வேண்டும். ராமர்கிட்ட மோடி மன்னிப்பு கேட்குறாரு. எதுக்கு? ராமருக்கு வந்து அவர் சின்ன வீட்டிலேருந்து இன்றைக்கி பெரிய வீட்டுக்கு மாளிகைக்கு குடி புகுந்துட்டாராம். அப்போ 3000 முஸ்லீம்களை வெட்டி கொண்டு மசூதி அடிச்சிங்களே, அதை ராமர் ஒத்துப்பாரா? ஒருபோதும் ராமர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். ராமருக்கு இன்னொரு பேர் மரியாதா புருஷோத்தம், ராமன் மாண்புமிகு மனிதன். அதுதான் வந்து இவங்களுடைய இதிகாசங்கள் சொல்லக்கூடியது. அந்த ராமனை அற்ப அரசியலுக்குள் சிக்க வைத்து இரத்த களரியாக்கி நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்து அதில் நூற்றுக்கணக்கான இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அந்த இரத்த களரிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது இந்த கோயில். நல்லது, கட்டி முடித்து விட்டார்கள். இனிமேல் எதை வைத்து இவர்கள் அரசியல் பண்ணுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதோடு நிற்குமா, இதை தாண்டி போகுமான்? ஏற்கனவே காசி மதுராலெலாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ நாளிதழ் ஆர்கனைசர் ராமர் கோயில் திறப்பு விழா தொடக்கம்தான் முடிவல்ல என்று எழுதுகிறது. தொடக்கம்தான்னா இன்னும் இந்த மாதிரி வந்து பல மசூதிகள் அவங்களுடைய பார்வையில் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக மதுராவும் காசியும் அவங்க பார்வையில் இருக்குது. அதில் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை, இப்போது ராமர் கோயில் நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் கோயில் தான் அவங்களோட அஜெண்டாவாக இருந்துச்சு. அதுவே வந்து இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சுன்னா இதற்கு பிறகான விஷயங்கள் என்னவா இருக்கும்? இதான் ராமர் கோயில் 372 முடிச்சிட்டாங்க. அடுத்து அதை நோக்கி போவாங்க. அப்புறம் இந்த கோயிலோட நிறுத்த மாட்டாங்க. காசி மதுரா ஏற்கனவே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. மதுராவில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதுக்கு மசூதியா கோயிலான்னு விவாதி ஆராய்வதற்கு ஒரு கமிட்டியை போட்டது. அந்த கமிட்டிக்கு போன வாரம் சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த 23 அந்த வழக்கு மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இன்ன வரைக்கும் தான் தடை கொடுத்துருக்கான். என்ன செய்ய போகிறானுன்னு தெரியல. விஸ்வநாதர் கோயில் காசியில் அங்கே இருக்கக்கூடிய ஞான்மாப்பி மாஸ்க்கு கீழே சிவலிங்கம் இருக்குதுன்னா, அந்த வழக்கில் வந்து ஏஎஸ்ஐயோடைய சர்வே வந்து எடுக்கப்பட்டு அந்த அறிக்கையை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா என்பது குறித்த தீர்ப்பு நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் 2 மசூதியை குறி வச்சுருக்காங்க. ஏற்கனவே பாபர் மசூதி இடித்த பிறகு அவங்க ஃபேமஸாக பேசினது அயோத்தியா பூர்த்திக காசியார் மதுரா பாக்கி ஹே. அயோத்தியாவை முடிச்சிட்டோம், காசியும் மதுராவும் பாக்கி இருக்குன்னாங்க. இதை தவிர இன்னும் பல பெரிய பட்டியலே வச்சுருக்காங்க. சில பேர் 300, சில பேர் 3000, எல்லாம் மசூதியை வந்து எங்களுக்கு கூட அது கீழே கோயில் இருந்ததுன்றான். இதற்கு எப்பொழுது மோடி முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார்? இது தொடக்கப்புள்ளி தான். இது கரெக்டாக சொன்னீங்க, இது தொடக்கப்புள்ளின்னு தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அப்போ எங்கே போய் இது முடியும்? கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னா மசூதி உள்ளே மட்டும்தான் அவர் இருக்கார்னு ஏன்டா அடம் பிடிக்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் ரத்தத்தை குடிக்க போகிறீங்க? அயோத்தி பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி உங்களுக்கு இந்துக்களுக்கு கொடுத்துருச்சு, கோயிலை கட்டிட்டாங்க. இதிலெல்லாம் யாருக்கும் எந்த முரண்பாடும் அல்லது வந்து எப்படி சொல்கிறது எந்த அப்ஜெக்ஷனும் இருக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பிரச்சனை மோடி போய் பிரதம மந்திரி போய் வெளிப்படையாக ஒரு மதத்தோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதும் அரசு எந்திரத்தை பயன்படுத்துறதும் தான் நம்மளோட பிரச்சனையே தவிர கோயில் கட்டினதை பற்றி நம்ம பிரச்சனை பண்ணலை, பண்ண முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தெளிவாக இருக்குது. சரி, அடுத்து என்ன காசி மத்ராவும் என்ன பண்ண போகிறாங்க? மோடி அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அதை பற்றி என் எவனுமே பேச மாட்டேன்றான். பிஜேபியில் இருக்கவங்க யாருமே, ஆர்எஸ்எஸில் இருக்கவங்க யாருமே இனிமேல் எத்தனை மசூதியை குறிவிக்க போகிறீங்க? இனி எந்த மசூதியும் இது போல் இடிக்க மாட்டோம், சொந்தம் கொண்டாட மாட்டோம், இது போன்ற பிரச்சனைகளுக்கு இனி நாட்டில் இடம் இல்லை அப்படின்னு ஏன் வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்க மோடி தயங்குகிறார்? இதோட இது நிற்குமா இல்லை தொடரப்போதா? இவ்வளோ கார்பரேட்ஸ் போய் நிற்கிறானுங்களே, இவனுங்களாவது கேட்க மாட்டானுங்க? அம்பானி, குமாரமங்கலம் பிர்லா, கபில் தேவ், ரஜினி, கபில் இல்லை சச்சின் டெண்டுல்கர், இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வாய் திறந்து கேட்க மாட்டாங்களா? அமிதாப் பச்சன் எல்லாருமே இன்னும் எத்தனை மசூதி இடிக்க போகிறானுங்க இவனுங்க? இனி இது மாதிரி என்றைக்கும் நடக்காதுன்னு ஏன் எவனும் சொல்ல மாட்டேன்றான். சரி, ராமர் கோயில் கட்டிட்டீங்க, சரி, பாபர் மசூதி இடித்த பிறகு 3 நாடு முழுவதும் நடைபெற்ற கலவரங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் நூற்றுக்கணக்கான இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள், அவர்களை யார் நினைவு கூறுவது? நம்ம கண்ணு முன்னால் நடந்த சம்பவம் இது. பாபர் 500 முன்னால் நடந்ததுன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. 500 முன்னால் என்ன நடந்ததுன்னு உறுதியாக எவனாலையும் சொல்ல முடியாது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம்.
பாபர் வந்து ராமருக்கு பிறந்த இடத்த இடிச்சுட்டு தான் தான் மசூதி அங்கே கட்ட வச்சாரு அப்படின்றது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுக்கு கன்க்ளூசிவ் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் யாருமே கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னால் பார்த்தது பாபர் மசூதி, நம்ம எல்லாரும் பார்த்தோம், இந்த உலகமே டிவியில் பார்த்தது அந்த கோபுரத்தை ஏறி அந்த இடை 3 கோபுரத்தையும் அழகான மசூதி, அதை இடித்த அந்த காட்டு மிராண்டிகளின் செயலை நாடு பார்த்தது, உலகம் பார்த்தது, இரத்த ஆறு ஓடியது, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், இஸ்லாமியர்களின் எதிர்த்தாக்குதலில் 100 கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு சுமூகமாக சரி கோயிலில் திறந்துட்டேன், 27 வருஷம் பொறுத்து 2019 ஜட்ஜ்மெண்ட் வந்து சரி 5 ஏக்கர் நிலத்தை தூக்கி இஸ்லாமியர்களை தூரம் கூட தான் சரி ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சிறு வன்முறை கூட நடக்கலை, இஸ்லாமியர்கள் யாரும் தெருவில் இறங்கி போராடல, ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு ப்ரொவோகேஷன் பண்ணியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இவ்வளவு தூரம் இஸ்லாமியர்களை சீண்டியும் சிறுமைப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் அவர்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தியும் அவர்களை கொன்றும் அவர்களுக்கு எதிராக வரமுறை இல்லாத அளவில்லாத காட்டு மிராண்டித்தனத்தை வன்முறையை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களும் கட்டவிழ்த்து விட்ட பிறகும் இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் மௌனம் காக்கிறார்கள், அமைதி காக்கிறார்கள். சல்யூட் தம். உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு அற்புதமான மனிதர்கள் தான் அவர்கள். இந்த கோர தாண்டவத்திற்கு மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய மனிதாபிமானத்தை இழக்கவில்லை, அவர்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். ஆனால் இவங்க இதோடு நிற்கிறதா தெரியல. காசியும் மதுராவும் எனக்கு வேணுன்றான், அதுக்கு பிறகு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கான். ஒரு தரப்பு 300 மசூதின்றான், இன்னொரு தரப்பு 3000 மசூதின்றான், எங்களுக்கு வேணுன்றானுங்க. நேற்றைக்கு இந்த விழாவை முடிச்சுட்டு நரேந்திர மோடி வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருந்தால், இனி ஒருபோதும் எந்த மசூதியையும் காட்டு மிராண்டிகள் இடிக்க அனுமதிக்க மாட்டோம், சொந்தம் கொண்டாட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தான். இப்போ நிலுவையில் இருக்க இந்த 2 மசூதி பிரச்சனையிலையும் மத்திய அரசு வந்து மனுதாரராக தன்னை இணைத்து கொள்ளும், இன்டர்வீனர் பெட்டிஷன் போடும், இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலே அந்த பிரதம மந்திரியை பாராட்டலாம். அதில் ஒன்று தான் அந்த சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லப்படுறது, அது வந்து ஞானவாபி மாஸ்க்கு. மதுராவில் வந்து கிருஷ்ண ஜென்மஸ்தான், இது ராம ஜென்மபூமி மாதிரி கிருஷ்ண ஜென்மபூமின்றான் இருக்கு. அதான் சொல்கிறேன், 2 மசூதி சிக்கலில் இருக்குது. ஒன்று கிருஷ்ண ஜென்மபூமி மதுரா, இன்னொன்று ஞானவாபி மாஸ்க் காசி. கிருஷ்ண ஜென்மபூமியில் தான் அங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தாருன்றான். அடுத்து அது திறந்து அங்கே தான் வந்து அலகாபாடி கோட்டு அந்த மாஸ்க்கை வந்து 6000த்துக்கு குழு போடுறோம். பல மாஸ்க் அடிச்சுன்னா கீழே கோயில் இருக்கும், பல கோயில் அடிச்சுன்னா கீழே புத்தவகாரம் இருக்கும், இல்லை ஜெயின வழிபாட்டு தலங்கள் இருக்கும். கடப்பாறு எடுத்துன்னு சுத்த வேண்டியதான். கற்காலத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது பாஜக, காட்டு மிராண்டிகளின் காலத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறது பாஜக. இதோடு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் கூட நாம் இவர்களை மன்னித்து விடலாம். இப்போ அடுத்து காசி மதுரா, அதுக்கப்புறம் லிஸ்ட்டே பெரிய லிஸ்ட் இருக்குது, எங்கே போய் முடியும்? இது கிட்டத்தட்ட 7000 பேர் அதில் கலந்துருக்காங்க. முக்கியமாக சொன்னால் நம்ம நமக்கு தெரிந்தவர்கள் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் போன்ற பல பிரபலங்கள். இந்திய குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை, கவர்னர் ஆனந்திபென் பட்டேலுக்கு அழைப்பு, முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு அழைப்பு, ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு அழைப்பு, இந்திய ஆமாம் ஆர்எஸ்எஸ் தலைவர் கூடவே இருக்கார். இந்தியாவின் முதல் குடிமகள் அவருக்கு அழைப்பில்லை. காரணம் அவர் கணவரை இழந்த பெண் என்பதும் அவர் ஒரு தலித் என்பதும் தான் காரணம், வேறு எதுவும் அல்ல. இதை சங்கிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவானுங்க, காரணத்துக்கு அவனுங்களுக்கு பஞ்சமா என்ன? நாடா இது, சுடுகாடுங்க. இந்த தேசத்தோட குடியரசுத் தலைவர் ஒரிசாவில் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்குள்ளே போக முடியல. ஆனால் நான் போக அனுமதியை கேட்கலன்னு அவர் சமாளிக்கிறார். குடியரசுத் தலைவராக இருந்தாலும் நீ உள்ளே போக முடியாது இந்த ஒரு குறிப்பிட்ட கோயில். இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ஒரிசாவில் ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியல, ஏன்னா தலித்துகளுக்கு அனுமதி இல்லை. அவர் எப்படி அதை சமாளித்தார்னா, நான் போகணும்னு விரும்பலைன்னாரு. நீங்கள் போகணும்னு விரும்புகிறீங்களா விரும்பலான்ற பிரச்சனை இல்லை, தலித்துக்கு அங்கே போக உரிமை இருக்கா இல்லையான்னு தான், போக முடியாது. ஏன்னா நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அழைத்திருந்தால் கர்ப்ப கரகத்தின் அருகில் அவர் நிறுத்த வைக்கப்பட்டிருப்பார். நேற்று கிட்டத்தட்ட கர்ப்ப கரகத்தை வெளியில் நின்னாரா உள்ள நின்னாரா? மோடி உள்ள நின்னார். கர்ப்ப கரகத்துக்குள்ள ஒரு தலித் அதுவும் கணவர் இழந்த பெண்மணியை பார்ப்பனர்கள் அனுமதிப்பார்களா? இதை ஏன் எவனும் பேச மாட்டேன்றான்? நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் உனக்கு அங்கே அனுமதி கிடையாது. நாடாளுமன்றத்தை கட்டிட துவக்கத்துக்கு கூப்பிடல, ராமர் கோயில் துவக்கத்துக்கு மோடி போனார் சரி, பக்கத்தில் ஜனாதிபதி இருந்திருக்கணும்ல. மோடி திறந்து வைக்கட்டும், ஜனாதிபதி ஆசீர்வாதம் பண்ணட்டும், தப்பு கிடையாது, வச்சுப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்,
கவர்னர் எது கூப்பிட்றேன்னு. ஏன்னா கவர்னர் வந்து உயர் சாதி, ஆதிக்க சாதி. யோகி ஆதித்யநாத் ஆதிக்க சாதி, மோடி ஓபிசி, ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆதிக்க சாதி, இன்னொரு ஐயர் இருக்கார் அவங்க ஆதிக்க சாதி. ஒரே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்னா அது மோடி தான். அவர் தான் எல்லாமே செஞ்சார். அவர் தான் எல்லாம் செஞ்சார். சரி, ஏன் குடியரசுத் தலைவர் அழைக்கலை? அவர் கணவர் இழந்தவர், ப்ளஸ் அவர் ஒரு தலித்து. கூப்பிடுவானுங்களா அவனுங்க? கூப்பிடுவானுங்களா? எப்படி கூப்பிடுவானுங்க? ஆகவே மதவெறி தலைவெறி தாடுகிறது. இது வட இந்தியாவில் தாங்க, தென்னிந்தியாவில் ஒன்றும் ராமர் வந்து முக்கியமான ஒரு கடவுள் கிடையாது. வட இந்தியாவில் அவ்வளோ கோலாகல கொண்டாட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பக்கமும் திரும்புகிற பக்கமெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு விஷயம், ராமரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சோறு அப்படின்ற மாதிரியான. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கேரளா, பெங்கால் எல்லா இடத்துலையும், மகாராஷ்டிராவில் விட ஹிந்தி பெல்ட்டை தவிர மற்ற இடத்துலலாம் அவன் அவன் வேலையை பார்த்தான். இங்கே கொண்டு வந்து அதை திணிச்சானுங்க. எல்லாரும் கோயிலை கும்பிடுவோம்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? இந்த கவர்னர் நான் கோயிலுக்கு போனால் ஒரு அசாதாரணமான அமைதி நிலை வச்சு நீ உள்ளே பூந்து பார்த்தியா அவன் மனசு உள்ள பச்சை பொய்ய பேசுகிறாரு கவர்னர். அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டு பச்சை பொய்ய பேசுகிறார் கவர்னர். நிர்மலா சீதாராமன் தான் வகிக்கக்கூடிய நிதியமைச்சர் பதவிக்கு தான் தகுதி அற்றவர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது தமிழ்நாட்டில் ஹிந்து மதவெறியை உசுப்பி தூண்டி கலவரத்தை உண்டாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையை அவிழ்த்து விட்டு இங்கே வந்து கட்சியை வளர்க்கலாம், அது மூலம் ஆட்சியை பிடிக்கலான்னு பிஜேபி கனவு காணுது. அந்த பருப்பு இங்கே வேகாது. என்ன டக்கர் அடிச்சிங்கனாலும் தலைகள் நினைங்கனாலும் நடக்காது. இப்போதைக்கு நடக்காது, நாளைக்கு என்னன்னு தெரியாது. இந்திய தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அந்த அளவில் அப்பழுக்கற்றவர்கள், பக்தி மண்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ராமனின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த அட்டுழியங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் சங்கிகள் வந்து தலைகள் நிற்கிறாங்க. இல்லை, இதில் என்னென்னா இப்போ அவங்க ராமர் கோயில் திறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இதை வந்து திமுக எதிராக அதை திருப்பி விடணுன்ற ஒரு ராமர் கோயில் திறப்பு விழாவே திமுக எதிராக திருப்பி விடுறதுல பிஜேபி முனைப்பு காட்டிச்சு, அதில் தோற்று போய் நிற்கிது. இஷ்டம் போல் எல்இடி திரை போட்டு ஒருத்தன் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். எல்இடி மேலே தூக்கி எவனா கல்லடிக்கிறான், உட்காந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறான், போலீஸ் தானே வரும் அப்போ கடைசியில். அப்போ போலீஸ் இல்லாமல் நீ எப்படி எல்இடி திரையை போடுவேன்? தான் பேசுவாங்க. சில நேரங்களில் நீதிமன்றங்களும் அது போல் உத்தரவிடும். பொது வெளியில் எப்படிங்க நீங்கள் வந்து காமன் பிளேஸில் போலீஸ் அனுமதி இல்லாமல் எப்படி போட முடியும்? அதுவும் உணர்ச்சிகரமான விஷயங்கள் இவை. அவரை சேர்க்கலங்க, மோடி எல்லா மந்திரியும் துரத்தி விட்டாருங்க. அவர் மட்டும்தாங்க அங்கே இருந்தார். தான் ஒருத்தனை தவிர யாரும் இங்கே இருக்கக்கூடாதுன்றதுல மோடி தெளிவாக இருந்தார். இல்லை, கவனம் அவங்க மேலேயும் வந்துடும்ல. அமித்ஷா டெல்லியில் பிர்லா மந்திரில் உட்காந்து பார்க்குறாரு டிவியில், நிர்மலா சீதாராமன் இங்கே உட்காந்து பார்க்குறாங்க. ஆமாம், ராஜ்நாத் சிங்கு, நிதின் கட்கரி, ஜெய்சங்கர்லாம் அங்கங்கே ஏதோ ஒரு ஊரில் உட்காந்து பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த கேபினட்டும் அயோத்தியாவுக்கு போயிருந்ததுன்னா மற்றவங்க பக்கமும் கேமரா திரும்பும்ல, அது திரும்பக்கூடாதுதான் தான் பக்கமே மோடி வச்சுக்கினார். இவங்களெல்லாம் அவர் துரத்திட்டார், இங்கே இருக்காது, அவன் ஊருக்கு போன்ட்டார். இந்த மாதிரி தமிழ்நாட்டோட வீரமங்கை இல்லை. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் மக்களவை தொகுதினா குறைஞ்சது 3 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாங்க. அசம்பிளினா 2 லட்சம் ஓட்டில் தமிழ்நாடு பூரா எங்கே நின்னாலும் ஜெயிப்பாங்க. அவ்வளவு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் நம்முடைய நிர்மலா. அதனால் அவர் காஞ்சிபுரத்தில் உட்காந்து பார்க்குறாரு. அங்கேயும் அடாவடி, கண்ணீர் மல்க கண்ணீர் மல்க பார்த்தாராம். விதவிதமாக நாடகம் ஆடுறானுங்க கார்த்தி. மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அளவில்லை என்கின்ற விதத்தில் நாடகம் ஆடுகிறார்கள். பக்தின்றதும் ஒரு தனிப்பட்ட விஷயம். 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்கோ, தெருவு கேண்டா எடுத்துகிட்டு வரீங்க இதை. அதுவும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு மதத்துக்கு சார்பாக ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்குன்னா அதை விட ஒரு கேவலம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமான காரியம் ஏதாவது நடக்க முடியுமா? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை குழி தோண்டி புதைத்த நாள் நேற்று. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார் நவம்பர் 26, 1949 தனி மனித வழிபாடு ஒரு ஜனநாயகத்தில் அதிகமாக போனால் அந்த நாடு சர்வாதிகார நாடாகும். அந்த தனி மனித துதிப்பாடல் என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நடந்தாலும் அவர் மத குருவுக்கு நடந்தாலும் அந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போகுன்றார். இது அப்படியே மோடிக்கு பொருந்தும். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை படுகொலை செய்த நாள் ஜனவரி 22, 2024. கோயில் கட்டுறதை எதிர்க்கலை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு, தாராளமாக கோயிலை கட்டுங்க. பாபர் மசூதி இடித்த இடத்துல தான் கோயிலை கட்டணுன்றது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, கட்டுங்க. அந்த பஞ்சமா பாதகத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டே ஒப்புதல் கொடுத்த பிறகு பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் அண்ட் ஃபைனல். பிரதம மந்திரிக்கு அங்கே என்ன வேலை? நாளைக்கே 1 வருஷம் பொத்தோ 2 வருஷம் பொத்தோ உச்சநீதிமன்றம் 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி இருக்கு மசூதி கட்டுறதுக்கு, பாபர் மசூதி கட்டுறதுக்கு. அயோத்தியிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி
அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய மசூதி எழும்பி நிற்கும். அந்த மசூதி திறப்பு நிகழ்ச்சிக்கு அன்றைக்கு பிரதமராக இருந்தால் மோடி போவாரா அல்லது பிஜேபி தலைவர்கள் போவார்களா? அவர்கள் பதில் சொல்லட்டும். இதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாதவர்கள் வேறு ஏதேதோ பேசுகிறார்கள். இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராவாக, இந்து ராஷ்டிரானா எல்லா இந்துக்களும் கிடையாது, பார்ப்பனர்களுக்கான இந்து நாடு அது. இந்தியாவை பார்ப்பனர்களின் நாடாக மாற்றுவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. இந்து நாடுன்னு கூட சொல்கிறது தப்பு. அதான் நடக்குது இப்போ. திரௌபதி முர்முக்கு ஏன் அழைப்பில்லை? நாடாளுமன்ற தரப்புக்கு அவருக்கு அழைப்பில்லை, ராமர் கோயிலுக்கு அழைப்பில்லை, இந்தியாவின் முதல் குடிமகளுக்கு இதிலெல்லாம் அழைப்பில்லை என்றால் இது உணர்த்தும் செய்தி என்ன? நாங்கள் ஒரு தலித்த பிரசிடெண்ட் ஆகிட்டோன்றது சும்மா ஒரு குறியீட்டு அளவில் ஊரை ஏமாத்துறதுக்கு. நீ பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கோயில் தரப்புக்கு வர முடியாதுன்றது தான் உண்மையான இந்துத்துவம், உண்மையான பார்ப்பனியம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாம் முடிஞ்சு நேற்றைய தினம் வந்து ராமர் கோயில் திறப்பு எல்லாமே சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரியான ஒரு வியூகங்கள் இந்த ராமர் கோயில் திறப்பு? வட இந்தியாவை பொறுத்தவரையில் ஹிந்தி ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் ஒரு 250 தொகுதியில் ராமர் கோயில் திறந்தது பிஜேபிக்கு சாதகமாக அமையலாம் என்று பரவலாக கருதப்படுகிறது. நான் இந்த கருத்தை முழுவதும் ஆதரிக்கிறேன். வட இந்தியாவிலும் வரக்கூடிய செய்திகள் பிஜேபி தன்னுடைய 10 ஆண்டு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டால் மக்கள் நிராகரிப்பார்கள். அதனால் ராமரை பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறது. அதனால தான் முற்று பெறாத ஒரு கோயிலை மோடி திறந்து வைத்திருக்கிறார். ராமனுக்கு உகந்த நாள் ராமனுடைய பிறந்த நாள் ராமநவமி. அது 24-26 வருது. அன்னைக்கு தானே நீ திறக்கணும். அது வரைக்கும் அவனுக்கு பொறுமை இல்லை. ராமநவமியை விட சிறந்த நாள் ஏதாவது இருக்கா ராமனுக்கு கோயில் திறக்கிறதுக்கு? ஏன் ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும், அரசியலாம் முடிஞ்சிடும் அல்லது நடந்துக்கிட்டு இருக்கும். அரசியலில் நீ ஜெயிக்கிறதுக்கு மறுபடியும் 3வது முறையாக நீங்கள் பிரதம மந்திரி ஆவதற்கு கோயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இதை தான் பெருசாக அனுப்புகிறாங்க. சாதனைன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்று இருக்கா இவனுங்களுக்கு? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பண்ணும், பெட்ரோல் 50 ரூபாய் குறைப்பண்ணும், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எதை செஞ்சாங்க? 400 ரூபாய் சிலிண்டர் விலை, இன்றைக்கி 1200 ரூபாய். ஆகவே எப்படியாவது 3வது முறை ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலை இந்த ராமர் கோயில் திறப்பு. இது முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 மாதத்துக்கு இந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வானுங்கன்னு தான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலோக்ஸ் நேர்வைக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.